ஹே கைஸ், லாஸ்ட் பார்ட்டில் ஆறாங்க இந்த புள்ளி பண்ணுற பசங்க கிட்டேருந்து காப்பாற்றுறேன்னு சொல்லி ஹீரோ போய் சண்டை போட்டதில் அவனுக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கும். ஸோ இந்த விஷயத்த யார்கிட்டையுமே சொல்லாமல் அந்த ஃப்ராக்சரோடவே அடுத்த நாள் பேஸ்கெட் பால் காம்படிஷனுக்கும் வந்திருப்பான். அப்போ இந்த ஹீரோயினும் வந்து அடிப்பட்ட இடத்துலேயே அமுக்கி அமுக்கி விளையாண்டுட்டு இருக்க, ஹீரோவோட அப்பா வேற கோமாளி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து இவனுக்கு சேர் பண்ணுறன்ற பேரில் அங்கே ட்ரம்ஸை வாசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோ கடுப்பாகி முதல்ல அந்தாலும் வெளியில் போக சொல்லுன்னு கத்திட்டு இருக்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றத இந்த எபிசோடில் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டுட்டு நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வெல்கம் டு லவ் டென்ட் அண்ட் ஐல் கீப் யூ என்டர்டெயின்டு. ஹீரோவோட அப்பா சும்மா இல்லாமல் அங்கே இருக்கிறவங்க கிட்ட ஆமன்னு சேர் பண்ண சொல்லி ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டுருக்காரு. ஓவராக பண்ணாதடா, உன்னோட அப்பா எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காரு, எனக்கு பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த யுவான் பாயலுக்கு தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது, என்னடா நம்ம ஆளை மட்டும் இன்னும் இந்த இடத்துல காணமே அப்படின்னு. ஸோ உடனே அவனோட ஆளுக்கு கால் பண்ணி பார்த்தா அவள் சொன்ன மாதிரியே ஒரு பையன் கூட டேட்டிங்க்கு போயிட்டுருக்கா. இவன் கால் பண்ணுறதை பார்த்த உடனே அந்த பையன்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு நான் கொஞ்சம் தனியாக பேசிட்டு வரேன்னு போய் என்னடா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, இல்லை எல்லோரும் இங்கே வந்துட்டாங்க நீ மட்டும் ஏண்டி வரல எனக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு கேட்க, நான் இல்லைனாலும் உன்னால் பேஸ்கெட் பால் நல்லா தானே விளையாட முடியும், நான் இருந்தால் மட்டும் உனக்கு என்ன ஆகிட போகுது, எப்போ பார்த்தாலும் நீ ப்ராக்டிஸ் பண்ணுறதை பார்த்து பார்த்து ஒரு கார்னரில் முட்டாள் மாதிரி நான் நின்றுட்டு இருந்ததெல்லாம் போதும், என்னை இந்த அளவுக்கு நீ கன்சிடர் பண்ணாமல் போனதுக்கு காரணம் நானே இனிஷியேட்டிவ் எடுத்து ஐ லவ் யூன்னு வந்து உன்கிட்ட சொன்னதுனால தானே. போதும்டா, இதுக்கும் மேலே உன்கிட்ட அசிங்கப்பட என்னால் முடியாது, நீ எனக்கு தேவையில்லை, என்னால் அங்கே வர முடியாது அப்படின்னு சொல்ல, ஏன்டி இப்படியெல்லாம் பேசுகிற, நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா, நீ ஏதாவது சொன்னா நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இவன் கேட்கும் போது, என்ன சேஞ்ச் பண்ணுவேன், சரி ஓகே இப்போ நான் உனக்கு வேணும்னா இந்த பேஸ்கெட் பால் நீ விளையாடக்கூடாதுன்னு சொல்லுவேன், உன்னால் இனிமேல் பேஸ்கெட் பால் விளையாட முடியாமல் இப்போவே இந்த காம்படிஷனை விட்டுட்டு வர முடியும்னா நான் உனக்கு கிடப்பேன், ஆனால் அதை தான் நீ பண்ண மாட்டேல்ல, போடா வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் பாட்டு கட் பண்ணிவிட்டு அந்த பையன் கூட போகிறா. இவன் இவ்வளோ தூரம் ஹார்ஷாக பேசினதை கேட்டுட்டு யுவனுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே டைம் என்னடா இவ்வளோ லேட் ஆகிடுச்சு, இப்போ காம்படிஷனுக்கு கரெக்ட் டைமுக்கு போக முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டே இந்த லீ பொண்ணு அந்த பக்கமாக ஓடி வரும்போது இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்துடுறா. சார் என்ன இந்த பொண்ணு இவன் கூட போயிட்டுருக்கா, அப்போது இவன் சீட் பண்ணிட்டுருக்காளா என்ன அப்படின்னு நினச்சிட்டே நமக்கு எதுக்கு இது தேவையா அப்படின்ட்டு போகணும்னு நினைக்கிறா. பட் ஏதோ ஒரு விஷயம் அவளை போக விடாமல் தடுத்து அப்படி இவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போன்னு இவங்களுக்கே தெரியாமல் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கா. அப்போ பார்த்தா அந்த பையன் தேவையே இல்லாமல் இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு காரி மேலே கை போட கை பிடிக்க அப்படின்ற வேலையை பார்க்க இந்த பொண்ணு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறான்ற விஷயம் மட்டும் இவளுக்கு நல்லா புரியுது. இப்படி இருக்கும்போது ஹீரோயினோட இன்னொரு ஃப்ரெண்டு நேராக யுவான் கிட்டே போய், யுவான் இதை நான் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், பட் எனக்கு இப்போ வேறு வழி இல்லை, உன் மேலே இருந்த கோபத்தில் அந்த லூஸ் என்னடான்னா வேற ஏதோ ஸ்ட்ரேஞ்சரை நம்பி எங்கேயோ டேட்டிங் போகிறேன்னு கிளம்பிட்டா, போகிறப்ப போடின்னு விட்டுட்டேன், ஆனால் இப்போ எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, அவளை நீ போய் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்க இவனுக்கு செம்ம காண்டாகுது. ஓ இதனால தான் நீ எனக்கு கழட்டி விட்டு போனே அப்படின்னு நினச்சி காண்டாகி ஜாக்கெட்டை கழட்டி வீசிட்டு இவன் பாட்டுக்கு இந்த பேஸ்கெட் பால் விளையாடுறதுக்கு போயிடுறான். என்னடா நம்ம ஃப்ரெண்ட் அவ்வளோதானா அப்படின்னு இந்த பொண்ணு வேற பதறிட்டு இருக்கும்போது இந்த மேட்சை வேற ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணுறானுங்க. ஹீரோக்கு வேற இப்போ சுத்தமாக முடியாத கண்டிஷன், ஆனாலும் அவனோட வலி எல்லாத்தையும் மறைச்சிட்டு பேஸ்கெட் பால் விளையாடுறதுக்கு ரெடியாக இருக்கான். பத்தாததுக்கு அவங்க அப்பா சேர் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஆறாங்கும் வந்து இப்படி நிற்கிறான். அப்பா அப்பா அப்படின்னு கூப்பிட இவனை பார்த்தோன்னே ஐயோ என்னோட ரெண்டாவது தங்கமும் வந்துருச்சு, வாடா என் அழகு செல்லம் தங்கப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி கொஞ்ச ஆரம்பிச்சோன்னே ஐயோ அப்பா என்னை அசிங்கப்படுத்தாதீங்க விடுங்க அப்படின்னு அவன் தள்ளி விட்டுட்டு இருக்கான். அப்போ தான் இந்த ஆடியன்ஸ்க்கெல்லாம் தெரியுது இவருக்கு ரெண்டாவதாக ஒரு பையன் இருக்கான் அண்ட் அவன் இவன் தான் அப்படின்றது. ஸோ பக்கமாக வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவனுக்கு கொஞ்சம் எம்பாரசிங்காக தான் இருக்குது, ஆனாலும் கொஞ்சம் டைம் போக போக எல்லாருமே சேர்ந்து ஹீரோக்காக சியர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ சடனாக கேம் ஆரம்பிக்கிறதுக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் முன்னாடி இந்த யுவான் பையன் அப்படியே ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு, சாரி சார் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கடக்கடன்னு ஓட ஆரம்பிச்சிடறான். அங்கே ஹீரோவோட ஃப்ரெண்டு உட்காந்துருக்கான். எனக்கு பதிலாக நீ இன்றைக்கி சப்ஸ்டியூட்டாக ஆட முடியுமா அப்படின்னு கேட்க அவனும் மண்டையாட்ட நேராக ஹீரோவை பார்த்து, எனக்காக நீ தான் இன்றைக்கி பேஸ்கெட் பால் கோர்ட்டை கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்க, உனக்காக நான் கடைசி வரைக்கும் ஆடுவேண்டா, நீ ஏன் போகிற எதுக்கு போகிறேன்னு தெரியும், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்ல, குட் என் ஆளோட திரும்பி வரேன் அப்படின்ற மாதிரியும் அவன் அங்கேருந்து ஓடிடுறான். இவனோட ஆளோட ஃப்ரெண்டு வேற, கண்டிப்பாக அவங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சைடு தான் சுற்றிட்டுருப்பேன்னு சொல்லி சொன்னாங்க, அங்கே போய் பாரு தெரியும்னு சொல்ல அவன் சுற்றி முற்றி வந்து தேடி பார்க்குறான். பட் அவங்க ரெண்டு பேர்த்தையும் அங்கே காணோம். அதே டைம் இந்த லீப் பொண்ணு இவங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிருந்திருப்பாள் இல்லையா, அப்போ அவங்கள லிசன் பண்ணதில் அந்த பையன் சடனாக பல்ட்டி அடிக்கிறான். இப்போது நம்ம டேட்டிங்க்கு போகணுமா என்ன, திடீர்னு எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது ஒரு முக்கியமான ஃபைலை நான் இமெயில் பண்ண வேண்டியது இருக்குது, இல்லைன்னா என்னோடய ப்ரொஃபஸர் என்னை கொன்னே போடுவார், நான் அனுப்ப போகிற மெயிலுக்கு அவர் கொடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வச்சு தான் இந்த செமஸ்டரில் நான் பாஸ் ஆவேனா இல்லையானே தெரியும். ஸோ
அந்த முக்கியமான மெயிலை மட்டும் அனுப்பிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்ல, அப்படியா இங்கே எங்கே கம்ப்யூட்டர் சென்டர் இருக்கும் அப்படின்னு இவ கேட்க, சச்சா அதெல்லாம் தேவையில்லை, இதோ இங்கே தான் என்னோடய வீடு இருக்குது, இதோ இதுதான் என் வீடு, நம்ம இப்போ போனோம்னா ஒரு 5 மினிட்ஸ் தான், வேலை எல்லாம் முடிஞ்சிடும், அப்புறம் நம்ம ரிட்டர்ன் வந்து சாப்பிட்டு போகலாம், மூவி போகலாம், என்ன சொல்கிற சீக்கிரமா டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல, இவளுக்காக கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, பட் நல்லவன் மாதிரி தான் தெரியிறான், சரி நம்பி போவோன்ட்டு இவ்வளோ மண்டையாட்டிகிட்டே பேக்கு பேக்குன்னு கூட போக, இதை பார்த்துட்டு இந்த லீ பொண்ணுக்கு அள்ளு விட்டுறது, கண்டிப்பாக இவளுக்கு ஏதோ தப்பு தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி, அதே டைம் இந்த பக்கம் ஆமன் பயங்கரமாக பாஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருக்கான், அவனோட எனர்ஜி ஏதோ கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுன்ட்டு ஹீரோயின் வேற யோசிச்சுட்டே இருக்கும்போது, இவன் ஒரு வழியாக கோப் அப் பண்ணி அந்த ஆப்போசிட் டீமுக்கு ஈக்குவலாகவே கொஞ்சம் பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கான், அப்படியே போக போக அவனோட பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆகுது, என்னடா இது இவ்வளோ நேரம் கொஞ்சம் பரவாயில்லாமல் விளையாண்டுட்டு இருந்தான், பட் இப்போ 2 பாயிண்ட்ஸ் லேக் ஆகுதே, இவனுக்கு என்னமோ ஆயிடுக்கு அது மட்டும் நல்லா தெரியுது, இப்போ பிரேக் வந்துச்சுன்னா அவனுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையான்னு கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போதே கரெக்டாக ஹீரோ மறுபடியும் கோலை ஸ்கோர் பண்ணிடுறான், ஸோ ஈக்குவல் ஈக்குவல் அப்படின்ற சுச்சுவேஷனில் பிரேக்கும் விடுறாங்க, ஸோ ஹீரோயின் நேராக ஹீரோ கிட்ட போய், என்னடாச்சு நீ இன்னைக்கு ரொம்ப டல்லாக தெரியுற, எனர்ஜியே இல்லை, பாரு இப்போ கூட இவ்வளோ மூச்சு வாங்குற, நீ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பாஸ்கெட் பால் விளையாடி நான் பார்த்ததே இல்லை, என்னாச்சுன்னு சொல்லு அப்படின்னு கேட்க, எனக்கா ஒன்றும் இல்லடி, ஜஸ்ட் இந்த கேப்டன் பையன் என்னை மட்டும் தனியாக விட்டுட்டு போனோடனே எனக்கு கொஞ்சம் பதறிடுச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லை எனக்கு என்னமோ நீ அதுக்கெல்லாம் பதற டைப் மாதிரி தெரியல, உண்மையை சொல்ல அப்படின்னு கேட்க, உண்மையாக தாண்டி எனக்கு அவன் விட்டுட்டு போனோடனே ஒரு மாதிரியாக இருக்குது, அப்புறம் எனக்கு இருக்கிற எனர்ஜியெல்லாம் சுத்தமாக போயிடுச்சு, எனக்கு இப்போ திருப்பி அந்த எனர்ஜி வேணும் அப்படின்னு கேட்க, தண்ணி குடி இல்லைன்னா குளுக்கோஸ் இந்த மாதிரி குடி கொஞ்சம் எனர்ஜி ஏறும் அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லை எனக்கு கிஸ் தாண்டி வேணும், கிஸ் கொடு நான் போய் விளாட்றேன் அப்படின்னு சொல்ல, ஐயா இப்பையா என்னால் முடியாது, இந்த பப்ளிக் பிளேஸை விட்டு எங்கேயும் நம்மளால் போக முடியாது, அதோ உன்னோட அப்பா அங்கிருந்து நம்ம ரெண்டு பேர்த்தையுமே தான் பார்த்துட்ருப்பாரு, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி டக்குன்னு எழுந்திருக்க, அப்போ போடி நானும் விளாடல, ஏற்கனவே இந்த கேப்டனும் விட்டுட்டு போயிட்டான், எனக்கு என்ன தலையெழுத்தா இந்த டீமை வழி நடத்தணும்னு, நான் போய் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஜோ ஏண்டா அப்படி பண்ணுற உன்னோட சரியான ஹிம்சையாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டே டக்குன்னு அவனோட கன்னத்தில் கிஸ் பண்ணிவிட்டு திருப்பி திருந்து முழிக்க, ஹீரோக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு, சரி ஓகேடி இப்போதைக்கு இது போதும் நான் போய் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி எழுந்திருச்சு போக, ஹீரோயின்க்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் ஏதோ தப்பாக நடந்துட்டுருக்குன்ற விஷயத்த சென்ஸ் பண்ண முடியுது, அதே டைம் அந்த பையன் என்னடானா அவனோட வீட்டுக்கும் அவளை கூட்டிகிட்டு வந்துட்டு எதுக்கு இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்க, சரி வா உள்ளே வா கொஞ்சம் நேரம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, இவ்வளோ நம்பி உள்ளே போகிறா, பட் உள்ளே போன உடனே அவனோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான், அதே டைம் இந்த லீ பொண்ணு இந்த யுவானை பார்த்த உடனே நீ என்ன இங்கே இப்போ காம்படிஷன்லாம் நடந்துட்டுருக்கோம் அப்படின்னு கேட்க, இவன் திரு திருன்னு முழிக்கிறான், அப்போ தான் இந்த பொண்ணு விஷயத்த சொல்லியிருந்துருப்பா போல, உடனே அவனோட வீட்டு பக்கமாக வந்து வேகமாக அந்த டோரையும் உடச்சி உள்ளே போய் அப்படியே அங்கே மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்க அந்த பொறுக்கி மூஞ்சிலே ஒன்று வைக்க, இப்போ தான் அந்த பொண்ணுக்கு நிம்மதியாக இருக்குது, பின்னாடியே இந்த லீ பொண்ணு வந்து என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்த்துட்ருக்கா, இவளுக்கு இப்போ இவன் நம்மளை காப்பாற்றிட்டான் அப்படின்ற சந்தோஷத்தை விட, சார் இந்தளவுக்கு கேவலமாக அவனை டம்ப் பண்ணிவிட்டு அவனுக்கு சீட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணியிருக்கோமே, இப்பயும் அவன் வந்து நம்மளை காப்பாற்றிருக்கான், இப்போ எந்த மூஞ்சை வச்சுட்டு அவன் முன்னாடி போய் பேசுறது அப்படின்னு யோசிச்சுட்டே அழுதுட்டே உட்காந்துட்ருக்கா, அவள் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்றது உணர்ந்துட்டான்னு தெரிஞ்சாலும் இவனுக்கு அவன் மேலே செம்ம கோபம், எனக்கு பாஸ்கெட் பால் பிடிக்குன்றது எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க, என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கிற நீ அதை புரிஞ்சுப்பேன்னு நினச்சேன், எனக்கு பிடிச்ச அந்த விஷயத்த என்கரேஜ் பண்ணுவேன்னு நினச்சேன், ஆனால் நீ இவ்வளோ கேவலமான ஒரு முடிவு எடுத்துகிட்டு என்னை இது மாதிரி ஏமாற்றிட்டு போவேன்னு நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி வர, இந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தேம்பி தேம்பி அழுகிறா, அப்போ இந்த லீ பொண்ணு தான் டக்குன்னு உள்ளே வந்து, இப்போ உனக்கு ஒன்றும் ஆயிடலல்ல, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்லே நீ தான் ரொம்ப தெளிவானவன் மெச்சூரானவன்னு நினச்சேன், ஆனால் நீயே இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயம் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல, ஆமாம் இதை எல்லாரும் உன்னை ட்ரெஷர் பண்ணணும், உன்னை நல்லா பாதுகாப்பாக பார்த்துக்கணும், அன்பு காட்டணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் நீ உன்னை நீயே ட்ரெஷர் பண்ணிக்க மாட்டேங்கிற, உன் மேலே உனக்கே அன்பு கிடையாது, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கிடையாது, செல்ஃப் லவ்ங்கிறது உன் மேலே நீ வச்சுருந்தேன்னா இப்படி ஒரு கேவலமான முடிவை எடுத்திருக்க மாட்டேன், ஏன் உன் மேலே உனக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது, அவன் உன்னை அவ்வளோ கேவலமாக நடத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நல்லா நறுக்கு நறுக்குன்னு கேட்க, இந்த பொண்ணுக்கு ஒன்றுனா இப்போ தான் மண்டையில் உரைக்குது, ஏற்கனவே நான் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறமும் அந்த க்யூட்டான செக்ஸியான பாய்ஸ் பாஸ்கெட் பால் விளையாடுறத பார்க்காம இருக்கிறது எனக்கு என்னமோ கரெக்டான ஐடியாவாக தோணலை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வங்கிருந்து கிளம்ப, இவன் யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்கா, அப்போ சடனாக டர்ன் பண்ணி என்ன உனக்கு அந்த மாதிரிலாம் போய் பாஸ்கெட் பால் மேட்ச் பார்க்கணுன்னு தோணலையா அப்படின்னு கேட்க, அப்போ தான் நல்லா கண்ணை தொடச்சிட்டு மூக்க உறிஞ்சிட்டு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறா,
அதே டைம் இந்த பக்கம் ஹீரோவை சுத்தி வளைச்சு எல்லாரும் போட்டு நச்சு நச்சுன்னு இடிச்சுட்டே அந்த பாலை வாங்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. ஹீரோக்கு ஏற்கனவே இவ்வளவு தூரம் விளையாடி டயர்ட் ஆயிடுச்சு. அந்த வழியே இவன் தாங்க முடியாம இருக்கும் போது இப்ப இவனுங்க வந்து இடிச்சுட்டே இருக்கிறது இவனுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு. இந்த விஷயத்த பார்த்துட்டு ஆமன் என்ன இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கான், இப்போ இவன் தான் இந்த டீமையே லீட் பண்ணிட்டு இருக்கான்ற விஷயம் தெரிஞ்சு ஆப்போசிட் டீம் என்னன்னா இவன் மேலே வந்து வந்து இடிக்கிறானுங்க. இப்படி இந்த பசங்கள்லாம் ஃபவுல் பண்ணுறானுங்கன்ற விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியுதா என்ன? இப்போ இந்நேரம் எல்லாருமே நோட் பண்ணியிருந்துருக்கணுமே இது ஃபவுலுன்னு, ஏன் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க? என்னோட ஆமனும் இவ்வளோ வீக்காக இருந்ததே கிடையாது. அவன் எப்போவுமே பேஸ்கெட் பால் விளையாடும் போது அவனோட விங்ஸை விரிச்சிட்டு பறப்பான், ஆனால் இன்னைக்கு என்னமோ வேற மாதிரி இருக்கு அப்படின்னு இவன் நினச்சிட்டு இருக்க அந்த ஆப்போசிட் டீம் கொஞ்சம் கொஞ்சமாக பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பக்கத்தில் ஃப்ரெண்டு வேற பதட்டப்பட்டு என்னடி இப்படி போயிட்டு இருக்கு இப்படியே போச்சுன்னா நம்ம தோத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணுறதை பார்க்குறா. அந்த டைம் பார்த்து கரெக்டாக யுவானும் அங்கே வந்து என்னாச்சு எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்க, இல்லை நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லும் போதே அந்த ஆப்போனன்ட் எவனும் ஒரு குத்து குத்துறதுல ஹீரோக்கு பயங்கரமான பிளட் வாமிட்டே வந்துருச்சு. அவன் அங்கே துடிச்சிட்டு இருக்கும் போது மொத்தமாக எல்லாரும் அவனை பார்த்து ஓடுறாங்க. அவங்க அப்பாக்கெல்லாம் பயங்கரமான பதட்டம். ஆறாங்க பின்னாடியே ஓடி வரான். பட் ஹீரோவினுக்கு தான் ஹீரோ இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு பக்கத்தில் கூட போகிறதுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது, அவனுக்கு ஏதாவது ஆகிடுமோன்ட்டு. அப்போ ஹீரோ, இது வரைக்கும் நான் சமாளித்து கொண்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் நீ தான் டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்ல யுவானோ, இனி நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீ ஹாஸ்பிட்டல் போகிற வழியை பாரு அப்படின்னு சொல்ல மறுபடியும் பாஸ்கெட் பால் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் மித்த எல்லாரும் இப்படி சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் போது இந்த அப்பா என்னை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண மாட்டியா, எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கணுமா அப்படின்னு கேட்க, ஐயோ ஆமாம்மா தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ ஹீரோயினும் பின்னாடியே போகிறா. அதுக்கப்புறமா தான் இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டும் லீ பொண்ணும் உள்ள அவசர அவசரமாக ஓடி வராங்க. இப்போ எல்லாம் ஓகே தானே அப்படின்னு கேட்க, இனிமேல் எல்லாம் ஓகே ஆகிரும் அப்படின்னு அந்த பொண்ணு தைரியம் சொல்ல எல்லோரும் சியர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சந்து கேப்பில் இந்த லீ பொண்ணும் யங் பயலுக்கு சியர் பண்ணவும், என்னடி அவனை நீ தனியாக ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பார்க்க, இவன் ஒன்றும் தெரியாத மாதிரி ஆக்டிங் போட்டுட்ருக்கா. கூடவே இந்த பொண்ணும் இந்த யுவான் பயலுக்கு சியர் பண்ணுறா. இவனும் பயங்கரமாக விளையாண்டு பாயிண்ட்ஸை திருப்பி திருப்பி ஸ்கோர் பண்ணிகிட்டே இருக்கான். என்ன தான் இவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் கரெக்டாக ரெண்டு டீமுமே ஒரே பாயிண்ட்டில் டையில் வந்து நின்றுட்டுருக்காங்க. ஸோ டை பிரேக்கராக ஒரு ஃப்ரீ த்ரோ கொடுக்குறாங்க. அப்போ இவன் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறான். இதை பார்த்துட்டு எல்லாருக்கும் பயங்கர பதட்டமாக இருக்குது, இவன் மட்டும் ஸ்கோர் பண்ணிட்டான்னா நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நினச்சிட்ருக்க, இந்த யுவானுக்கு வேறு ஆல்ரெடி செம்ம டென்ஷனாக இப்போ ஒரு பெரிய சம்பவத்தை வேறு பார்த்துட்டு வந்திருக்கான். அதனால் ரொம்ப நர்வஸாக அப்படி ஸ்வெட்டு வடிஞ்சிட்ருக்கு அவனுக்கு. இதை பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு இப்போது நம்ம பண்ண காரியத்துக்கு அவன் நர்வஸாக இருக்கான், அவன் என்ன பெருசாக ஆசைப்பட்டுட்டான், நம்ம அவனுக்கு சியர் பண்ணணும் தானே, ஆனால் இந்த நிலைமையில் அவனை ஃபேஸ் பண்ண கூட தைரியம் இல்லை, எப்படி சியர் பண்ணுவேன்னு யோசிச்சுட்டே இருந்தவ. சரி நம்ம பண்ணுறத பண்ணிடுவோன்ட்டு யுவான் உன்னால் முடியும் நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு கற்று கத்த இவனுக்கா ஒரே சந்தோஷம் ஆயிடுது. ஸோ உடனே த்ரோ பண்ணுறான் பாருங்கள், கரெக்டாக பாஸ்கெட்குள்ளே போய் விழுக, இவங்க டீமும் வின் ஆகிடுது. வின் ஆகிட்டாங்கன்ற விஷயம் தெரிஞ்சோடனே இவன் வந்து என்ன நம்ம மூஞ்சியை பார்த்துருவானோன்னு பயந்துட்டு இவன் அந்த பாஸ்கெட் பால் கோர்ட்டை விட்டு வெளியில் ஓட, இவளை பார்த்துட்டு இந்த யுவான் பயலும் பின்னாடியே ஓடி வரான். ஏண்டி இப்போ என்னாச்சுன்னு இப்படி ஓடி போகிற அப்படின்னு கேட்க, இல்லை எனக்கு உனக்கு பார்க்கவே ரொம்ப அசிங்கமாக இருக்குது, நான் பண்ண வேலை அப்படி, நீ ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்ட் தான், ஆனால் நான் உனக்கு ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு சுத்தமாக தகுதியே இல்லை, என்னை விட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல, எங்கிருந்துடியும் உனக்கு இந்த மாதிரி வியர்டான ஐடியாஸ் எல்லாம் வருது, அப்படியும் மண்டையில் ரெண்டு தட்டு தட்டினேன்னு வையே எல்லாம் சரியாகிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு இந்த மாதிரி தாட் வர்றதுக்கு காரணமே நான் தான், எப்பவுமே நான் எந்த இனிஷியேட்டிவும் எடுத்ததில்லை, நீயே எல்லாத்தையும் வந்து சொல்லுவேன், ஆனால் அது கூட பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இருந்ததில்லை, இனிமே நானே இனிஷியேட்டிவ் எடுத்து ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட எதுனாலும் ப்ரொப்போஸ் பண்ணுறேன், எனக்கு நீ வேணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இவளை ஹக் பண்ணேன். இவளுக்கு ஒரு ஹாப்பி ஆகிடுச்சு. நான் இவன் ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு இனிஷியேட்டிவ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனா கிஸ் பண்ணலான்னு ஃபஸ்ட் டைம் இப்படி வரும்போது கரெக்டாக சுற்றி இருந்து மித்த பிளேயர்ஸ் எல்லாம் கேப்டன் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ரெண்டு பேருக்கும் கருக்குன்னு ஆயிடுது. இப்போ தான் எல்லாம் கரெக்டான ட்ராக்ல போயிட்டு இருக்கு, இவனுங்க வேற பூஜையில் போகுந்த கரடி மாதிரி போங்கடா அப்படின்னு சொல்லி விரட்டிட்டு இருக்க, இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத இனி வர எபிசோட்ல பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு ரெண்டு மூணு கமெண்ட்டை போட்டு விட்டுட்டு நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. I'll see you in next video. Until then, I'm signing off. Tata!